அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அரசாங்கத்துல நான் எத்தனை பணிப்புரிகள் இருந்தாலும் சிலருக்கு மட்டும்தான் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த தீயணைப்பு துறையும் ஒன்று. இதுல இருந்து நம்ம அவங்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். தீயணைப்பு துறை அலுவலகத்தை ஒரு மூடப்படாத அலுவலகம்னே சொல்லலாம். இதில் தீயணைப்பு துறைன்னு ஒன்று தனியாக கிடையாது. தமிழகத்திலேயே முதல் முதலாக சென்னையில் தான் தீயணைப்பு துறை அலுவலகம்னு ஆரம்பித்தாங்க. இப்போ 25 கிலோமீட்டருக்கு ஒரு தீயணைப்பு துறை அலுவலகம் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸே இருக்குது. 101 தீயணைப்பு துறையை தொடர்பு கொண்டதுக்கான இலவச தொலைபேசி எண் 101. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 14 தீயணைப்புத்துறை தினமாக கொண்டாடுறாங்க. காப்பதே எமது கடமை, இதுதான் தீயணைப்புத்துறை வீரர்களின் ஒரே குறிக்கோள். இப்போ நம்ம தீயணைப்புத்துறையோட பணிகளை பார்க்கலாம். தீய அணைக்க மட்டும் அவங்க பணி கிடையாது. தீயை தடுக்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது, மீட்பு பணிகளில் ஈடுபடுறது, சாலை விபத்துலையோ ரயில் விபத்துலையோ சிக்கனவங்களை காப்பாற்றுறது, புயலால் வெள்ளம் வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறது, நச்சு பூச்சிகளோட தாக்குதலுக்கு ஆளானவங்களை காப்பாற்றுறது, கிணத்துல தலைமுறை விழுந்தவங்களை காப்பாற்றுறது, ரயில் விபத்துலேயோ இல்லை சாலை விபத்துலையோ மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்றுறது, கட்டட இடிபாடில் சிக்கனவங்களை காப்பாற்றுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். காப்பாற்றுறதுனா மனசனை மட்டும் இல்லை, பூலேருந்து யானை வரைக்கும் சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி காப்பாற்றுறது மட்டுமே அவங்க கடமையாக பண்ணுறாங்க. நம்ம தீயணைப்புத்துறை வீரர்களோட சேவையை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விடுமுறை கிடையாது, ஒரு பண்டிகை கிடையாது, ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. முக்கியமான நாள் கூட அவங்க குடும்பத்தாரோட சேர்ந்து இருக்க முடியாது. உயிரை காப்பாற்றுறது தான் அவங்களோட கடமையாக அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி கால் வந்துச்சுன்னா அந்த காலை அட்டன் பண்ண 19 செகண்ட்ஸ்லேயே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஆம்புலன்ஸோட ஃபாஸ்ட்டாக செயல்படுவாங்க. நம்ம எல்லாருமே ஃபயர் இன்ஜின் ஒன்றையே பார்த்துருப்போம். அது எப்படி இருக்கும், சிவப்பு கலையில் பஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த சைஸில் மட்டும் இல்லாமல் எவ்வளோ சின்ன பகுதி இருந்தாலும் அதில் போகிற அளவுக்கு சின்ன சின்ன வண்டிகளும் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இருசக்கர வாகனம் மாதிரியும் வச்சுருப்பாங்க. இப்போ கட்டடி இடிபாடில் சிக்கலவங்களோ இல்லை ரயில் விபத்தில் சிக்கலவங்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு உடச்சுனா காப்பாற்றணும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சில தீயை தண்ணியால் மட்டும் அணைக்க முடியாது, அதுக்கு தேவையான கேஸும் அவங்க வண்டியில் இருக்கும். சைலன்ஸ் சவுண்டும் பயணத்தினோட ஸ்பீடும் தீயணைப்பு வீரர்களை ரெண்டு மடங்கு எனர்ஜி ஆக்குது. வண்டியில் போயிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு எப்படி வழி விடுறோமோ அதே மாதிரி பயணத்திற்கும் நம்ம வழி விடணும். அது நம்ம கடமை. கொரோனா டைமில் கூட மருத்துவர், காவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மாதிரி தீயணைப்பு வீரர்களும் சேவை செஞ்சாங்க. எல்லா வண்டியிலையுமே காப்பாற்றுக்கு தேவையான கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க. தண்ணியிலேருந்து அவங்க போகிற இடத்துல மின்சார வசதி இல்லைன்னா அவங்க ஜென்ரேட்டரும் லைட்டும் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க லைட் போட்டுப்பாங்க. இப்போ கட்டடி இடிபாடில் சிக்கலவங்களோ இல்லை ரயில் விபத்தில் சிக்கலவங்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு உடச்சுனா காப்பாற்றணும். அந்தளவுக்கு அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சமீபமாக தமிழகத்தில் தீயணைப்புத்துறை சார்பாக தீனவர் ஆப் அறிமுகப்படுத்தினாங்க. எதுக்குன்னா அவசர காலத்தில் தீயணைப்பு துறையை அணுகிறதுக்கு. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு உமன் ஆஃபீஸராக இருந்தவங்க தான் மிஸ்ஸஸ் பிரியா ரவிச்சந்திரன். பொதுவாகவே பெண்கள்லாம் இவ்வளோ ரிஸ்கான வேலைக்கு வரமாட்டாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ தைரியமாக இருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் தைரியமாக இருக்கணும். இப்போ ஒரு ஆஃபீஸில் டியூட்டி முடிய போகிற நேரத்தில் எமர்ஜென்சி கால் வந்துச்சுன்னா அவங்களால டியூட்டி முடிஞ்சுன்னு வீட்டுக்கு போக முடியாது. இந்த விபத்து நடந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். இப்படி தான் இந்த ஆப் இருக்கும். பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.